வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். என்னதான் பீஸா பர்கர்னு மாடர்ன் ஃபுட்ஸ் வந்தாலும் நம்ம பாரம்பரிய உணவுக்கு இருக்க மகத்துவமே தனிதாங்க. மண்மணம் மாறாமல் பாரம்பரிய முறைப்படி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சங்கரி இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டில் மெய் மறந்து போயிடுவீங்க. டெய்லி டிப், இட்லிக்கு மாவரைக்கும் போது ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிட்டு அப்புறமா உளுந்தாரிங்க, இட்லி பூ மாதிரி வரும். வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமத்து ஸ்டைலில் வந்து நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாமா? நான் வந்து வாழைக்கருவாடு எடுத்திருக்கேன். வாழைக்கருவாடு நல்லா வந்து தண்ணியில் வெந்நீரில் போட்டு அலசிட்டு உப்பு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு மண்ணெல்லாம் போயிட போய் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வடகம் எடுத்திருக்கேன், வெங்காய வடகம். வடகம்னா நான் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வடகம் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் 10 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு முருங்கைக்காய் 10-15 பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். அவரைக்காய், கத்திரிக்காய், உங்களுக்கு வேற ஏதாவது காய் வேணும்னா நீங்கள் முள்ளங்கி போடலாம், பீர்க்கங்காய் போடலாம், இது மாதிரி வாழைக்காய் போடலாம் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள், தாளிக்க வந்து தாளிக்க நல்லெண்ணெய், தேவையான உப்பு. இதில் வந்து ஒரு இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளி வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு போகிறோம். இதுதான் தேவையான பொருள். எப்படி செய்வேன்னு பார்க்கலாம். நாங்கள் பாத்தீங்க சட்டி வச்சிருக்கேன், நல்லா சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மண் சட்டி சமைச்சாதான் நமக்கு வந்து கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இது மாதிரிலாம் கீரை நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு போட்டு நல்லா சீக்கிரமாக வந்து சூடேறணும். எண்ணெய் நல்லா சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து ஒரு காயட்டும். இப்போ மடகம் போட்டு தாளிச்சுக்கலாம். மடகம் போட போகிறேன். பொரிஞ்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி மட்டும் நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம். கத்திரி போட்டுலாங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கி வச்சு கத்திரிக்காய். நம்ம அவரைக்காய் போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டு ஒரு மூடி காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதில் இப்போ இந்த குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம குழம்பு உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து கருவாட்டில் உப்பு இருக்கும், சில நிறைய உப்பு இருக்கும். அது மாதிரி இப்போ நிறைய உப்பு போட்டுட்டிங்கன்னா வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காற்றுனா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. 5 பொடி போட்டாச்சு. முருங்காயை மட்டும் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் கருவாடை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடலாம். நம்ம கிளறு கிளறிட்டு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. அப்படிலாம் 5 கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு இறக்கிடலாம். நிறைய காய் போட்டிருக்கலாம். எல்லாம் கத்திரிக்காய், அவரைக்காயெல்லாம் போட்டிருக்கோம். முருங்கைக்கெல்லாம் நல்ல வாசனை, குழம்பு குடிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம கருவாடு போட்டு நல்ல வாசனை நம்ம கம்மன் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு 5 கொதிச்சா மட்டும் போதும். நம்ம அதுக்கப்புறம் இறக்கிடும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஏடு கட்டி வந்து சொல்லுவோம். ஏடு கட்டி நல்லா வந்துருச்சு. எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாத்தோடு சாப்பிட்லாம். பாருங்கள் நம்ம கருவாடு குழம்பு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே என்னோடய நாக்கில் எச்சி ஊற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ஒயிட் டெஸ்ட் கூட சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம். ஆரோக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.